ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேரட் அல்வா தான் பார்க்க போகிறோம் கேரட் வச்சு அல்வா பண்ண போகிறோம் இது வந்து சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ஸ்வீட்டில் ஸ்வீட்னாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது நீங்கள் கொடுக்கலாம் வாங்க இப்போ எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்கில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேரட் அல்வாக்கு மூணு கேரட் எடுத்து நான் பொடிப்பொடியாக கட் பண்ணி நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலாம் துருவிட்டு அதை அரை இது அப்படின்னு பண்ணலாம் நான் ஆனால் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டரு பால் ஊற்றிடுங்க நான் மூணு கேரட் தான் எடுத்ததுனால அரை லிட்டரு பால் ஊற்றிட்டு நல்லா பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பால் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அரைச்சி வச்சுருக்கோம்ல கேரட் அந்த மிக்ஸு அதை எடுத்து அதை பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு இந்த இதில் வந்து இதுதான் மெயினே நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் மெயின் மற்றபடி வேலை ரொம்ப வேறு எந்த வேலையுமே இல்லை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம வேலை அது கொதிக்க கொதிக்க அந்த ஆடை எல்லாத்தையும் இது பண்ணி விட்டு இது பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் ஸோ அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க எப்பவுமே சுகர் சுகருக்கு வந்து அந்த சுகர் டிஷ் செய்யும்போது நம்ம அதில் உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே வரும் நம்மளுக்கு ஸோ அப்போ பாருங்களா பால் எவ்வளோ வச்சோம் முக்காவது வத்திடுச்சு ஸோ இன்னும் ஒற்ற வைக்கணும் நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா அவங்களுக்கு ஸோ இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அந்த ஆவி எப்படி அடிக்குது மேலே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் அடியில் பிடிச்சிராமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இதுவே நான் ஸ்டிக் பேனாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஒரு ஒரு கட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நிறையா சேர்த்துக்கோங்க நாங்கள் கம்மியாக சாப்பிட்றதுனால நாங்கள் கம்மியாக சேர்த்துருக்கோம் ஸோ அது கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க நெய் வேணான்றவங்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெய் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இது வந்து அல்வா மாதிரி ஒட்டக்கூடாது பாத்திரத்துலேயும் இங்கே பாருங்கள் பாத்திரத்துலேயே ஒட்டலையா ஆக்கி இல்லை அப்படியே தனியாக வரும் அது மட்டும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் இப்போ எடுத்து நம்ம முந்திரி நட்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம அதை இது பண்ணிடலாம் ப்ளேட்டிங் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டான கேரட் அல்வா ரெடி இது வந்து கேரட்டே பிடிக்காத சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க அவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இது மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்